வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி, இதுல ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு வதக்கணும். அடுத்து இதுல ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கணும், நாலு பல்லு பூண்டு பொடியை நறுக்கணும், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கணும், நாலு கிராம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கணும், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதுல கால் கப் திருகண தேங்காய் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதுல 500 கிராம் ஃப்ரெஷ் மட்டன் கொத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொத்துக்கறி போட்ட பிறகு இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊத்தாம கொத்தை வேக வைக்க போறோம். 15 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொத்துல இருந்து வர தண்ணி இதெல்லாம் வத்தி இருக்கு, உங்களுக்கு நல்ல மிக்சர் நல்ல திக்கா ட்ரையா இருக்கு. ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்துக்கறி ஆற விட்டு மிக்சி ஜாரில் மாற்றணும். மிக்சி ஜாரில் மாற்றின பிறகு இது ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணி அரைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. இது தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். அரைச்ச கொத்தை ஒரு போலில் மாற்றி வச்சுட்டு இதில் ஒரு முட்டை அடித்து ஊற்றணும். ஊற்றின பிறகு இதில் கொஞ்சம் பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொத்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை அது பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு உருட்டி வச்ச கோலா உருண்டைய எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்கணும். கோலா உருண்டை நல்ல பொன்னிறமற வரைக்கும் பொறிச்சு எடுத்துருங்க. அருமையான கோலா உருண்டை தயாரா இருக்கு. இது பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். செஞ்ச உடனே நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Flames.